हलो फ्रेंड्स वेलकम टू मॉडर क्राफ्ट इनके ना शापिंग पड़ी फ्रेंड्स नाम उन्होंने एपड़ी पाकल वांग वीडियो कोवल हाय फ्रेंड्स इनकी क्राफ्ट मेटीरिय पाकल ना फर्स्ट पेिंट वाइक पन्े इरनूरूवाना அதனால் 12 பெயிண்ட் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா 3 பெயிண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக்கில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று, ரெட்டில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி மூணுலேயும் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் 15 கலர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா கோல்டு பெயிண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன், அது அப்புறமேட்டு ரிவ்யூ பார்க்கலாம். இதுமாரி நிறையா பெயிண்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இனிமேல் வரப்போ கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் இதில் வந்து 15-16 கலர் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, கோல்டு பேப்பரும் சில்வர் பேப்பரும் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கோல்டு பேப்பரு 1-2 ரூபான்னு சொன்னாங்க. நான் வந்து கோல்டு பேப்பரில் 12, சில்வர் பேப்பரில் 12 வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நம்ம நிறையா வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது சிடி மார்க்கர் வாங்கியிருந்தோம். இது வந்து நான் 3 கலர் வாங்கியிருந்தேன், ரெட் கலரு, ப்ளூ கலரு, பிளாக் கலர். ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன், அதனால் இதில் காட்டி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒயரிங் பண்ணுற டேப் ஒன்று வாங்கியிருந்தேன், இது நமக்கு யூஸ் ஆகும் கிராஃப்ட்டுக்கு. இது ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். அதுமாரி ஜிக்னா டேப்பு, இது வந்து அடுத்த வீடியோவில் இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் செஞ்சுக்கிறோம், அதை பாருங்கள். நம்ம சுச்சு வாங்கிக்கிறோம். இதுமாரி நம்ம அமுத்துறமே 3 சுச்சும், பாம் சுச்சு ஒரு 4 சுச்சும் வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நிறைய சுச்சு, இது வந்து ஒரு சுச்சு 5 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டெல்லாம் நான் மேலேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஒரு 8 சுச்சு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன், ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து 20 கிராம்னு சொன்னாங்க, 10 ரூபா தான் ரேட்டு. இதில் நிறைய ரப்பர் பேண்ட் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம், இதில் ஒரு கிராஃப்ட் நம்ம செஞ்சு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதோட ரேட் வந்து 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுமேட்டு பட்ஸு வாங்கியிருந்தேன், பட்ஸு ஒரு பாக்கெட்டு 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன், எல்லோ கலர் வாங்கியிருந்தேன். கம்மு ஒரு ஃபெவிகால் கம்மு 10 ரூபாயில் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே 45 ரூபீஸில் ஒரு கம் வாங்கி வச்சுக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது க்ளூ ஸ்டிக்கு, நம்ம பெரிய க்ளூ ஸ்டிக் வாங்கிக்கிறோம். இது வந்து மொத்தம் 8 வாங்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ரேட் ஒரு ஸ்டிக்கோட ரேட் வந்து 12 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி 8 ஸ்டிக் வாங்கினோம். ஹோம் சீட்டு, இது ஒரு ஹோம் சீட் வந்து 5 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கலர் பேப்பர் வாங்கிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலர் பேப்பர் 1-2 ரூபா, நான் கலருக்கு 2 வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய கிராஃப்ட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நான் நிறைய கலர் பேப்பர் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேப்பரு 2 ரூபான்னு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் ஒரு 50 ரூபா வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே செட்டாக வாங்கலை, தனியாக வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனே ஆலில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுமாரி புதிய புதிய வீடியோ நம்ம சேனலில் டெய்லி வரும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் 5 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தது வந்து பால்தி கவர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 8 ரூபாய்க்கு 10 ரூபான்னு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் 10 பேப்பர் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இதுமாரி நம்ம நிறையா இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு கவரில் பேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட் பேப்பர் வாங்கியிருந்தேன், 2 சாண்ட் பேப்பர், 2 டிஃப்ரெண்ட்டான சாண்ட் பேப்பர் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து மரத்துக்கு தேய்க்கத்தும், இன்னொன்று வந்து இரும்புக்கு தேய்க்கத்தும் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கட்டு கம்பி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 20 ரூபா தான், 1/2 கிலோ வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ 20 ரூபா தான் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பூன் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் ஸ்பூனு. இது வந்து பாக்கெட்டே 60 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 100 பீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டேப்பு வாங்கியிருந்தேன், ஒயிட் டேப் ஒன்றும், பிளாக் டேப் ஒன்றும், சின்னதில் 5 ரூபா டேப்பில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி 3 டேப் வாங்கியிருந்தேன்.
இது ரெண்டும் நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் டேப்பில் கூடிய சீக்கிரத்த வீடியோ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் கோல்டன் பெயிண்ட் வாங்கியிருந்தேன், அடுத்து பசப்பாக்கெட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பாக்கெட் 8 ரூபா தான். இதுமாரி ஒரு 8 பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 2 பாக்கெட்டு இதில் வீடியோவில் காட்டுறேன். நான் பின்னாடி 8 பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து நம்ம ஏப்போ சீட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்போ சீட்டு 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 100 சீட்டு, ஒரு பண்டல்லையும் 50 சீட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டபுள் சைட் டேப் வாங்கியிருந்தேன், இது 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்று வாங்கிட்டேன். ஃபேக் வீக் வாங்கினேன், இது 45 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஐட்டம் ஏதாச்சும் ஒட்டுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். அது ஐஸ் ஸ்டிக் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தம் நான் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கினேன், 6 பாக்கெட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்டு 10 ரூபான்னு, ஒரு பாக்கெட்டில் 60 ஸ்டிக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் 60 ரூபாய்க்கு வாங்கினேன். நிறைய இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கேன். பாண்டு ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 10 ரூபா தான், அதனால் ஒன்று வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டு பேப்பரு ஒரு 1.5 மீட்ரு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற சாண்டு பேப்பரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 1 மீட்ரு வாங்கியிருந்தேன். ஒரு 1.5 மீட்ரு வந்து 5 ரூபான்னு சொன்னாங்க, 1 மீட்ரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் இதுமாரி ஸ்டிக்கர் சீட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா 4 ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஒரு சீட் வந்து 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஹார்ட் ஷேப்லையும், இன்னொன்று ரவுண்ட் ரவுண்டாக. இதுமாரி நிறைய சீட்டு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 4 சீட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து ரவுண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீட்டு நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ரஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சார்ட் வாங்கியிருந்தேன், 2 கலர் சார்ட் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் வாங்கியிருந்தேன், 5 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. இது வந்து 130 ருபீஸ். மொத்தம் 6 ஸ்கொயர் ஷேப்பில் பாட்ஸ் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருந்தேன், இது வந்து 35 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பெரிய டிஷ்யூ பேப்பராக இருக்குது, இது நல்லா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.